ஸ்டுடியோஸ் மற்றும் பேவியூ ப்ராஜெக்ட்ஸ் வழங்கும் நெஞ்சுக்கு நீதி வெற்றி நடை போடுகிறது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு திரும்பி நான் யோசிச்சாலும் என்னோட ஃபர்ஸ்ட் படம் பயங்கரமா பாதிச்ச படம் சார் அப்படின்னா சத்யாதான். மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு போயிருந்தோம். அதுல அது அவங்க எதிர்பார்த்த வந்து படம் வேற, அது அங்க இல்ல. அதனால கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. இதுக்குள்ள வந்து நான் வர விரும்பல, ஆக்டரா மட்டும் நான் இருந்துட்டு போயிடுறேன். கம்ப்ளீட்டா உங்க வேர்ல்டா இருக்கு அப்படின்னாரு. சேதுனா கேரக்டருக்கு பதிலாக மட்டும் வேற ஒருத்தர் போயிருந்தோம். மணி 2, வயசு என்ன, அவருக்கு இப்போ தான் கோவிட் வந்து போச்சு. பட் ஆனால் எதையுமே வந்து காம்ப்ரமைஸுங்கிற வேர்டெல்லாம் கிடையவே கிடையாது. சேவ் பண்ணாமல் கூட ஒரு வாரம் இல்லாமல் போக முடியாது, டக்கின் பண்ணக்கூடாது, டக்கின் பண்ணாமல் இருக்க முடியாது, டை கட்டி போகணும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லேயே எதுவுமே இல்லாமல் நம்ம நம்மளாக இருக்கிறது என்ன வேலை இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒன் ஆஃப் த வேலை தான் சினிமாவாக இருந்தது. ஆயுதலுக்கு சொல்லலாம், ஆயுதலுக்கு ஆப்வியஸாக நம்ம மாணவர் மனிதருக்கு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஆயுதலுக்கும் கூட. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு வந்து அந்த படத்தை இன்னும் பெட்டராக எடுத்துக்கலாமான்னு தோணும். கைதியை பொறுத்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு வந்து நான் இன்னும் கூட கொஞ்சம் மெனக்கட்டுக்கலாமோ தோணும். சார் விரும்பாண்டியில் அந்த வாய்தா சீனில் வந்து இப்படி வாயர் என்ன செய்ய தொடப்பீங்க சார், ஓ அந்த மாதிரி வேணுமா இல்லை சார், அந்த மாதிரி வேணுமா, ஆனால் அது வேணாம் சார் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக சீக்வல் இல்லை, விக்ரம் ஒரு ஸ்ட்ரைட் இண்டிவிஜுவல் தனி ஃபிலிம். நான் தான் அணிட்டு விளாட்டவே சொல்லிருப்பேன், மார்வலுக்கு இதனால் மியூசிக் போட்டேன், மாதிரி டிசிக்கு வந்து மியூசிக் போடணும் அப்படின்னு சொல்லி அது அந்த மாதிரி இருக்கு. பட் நான் என்றைக்காவது ரீமேக் ஒன்று பண்ணணும், அதுக்கான வாய்ப்பு அமைதுன்னு அது உண்மையை வெளியில் தான் இருக்கும். இரும்பு கை மாயாவியா அப்படின்ற ஒரு, ஏன்னா நீங்க ஆல்ரெடி பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு தாட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ சூர்யா அவர்கள் உள்ள வந்திருக்காரு அப்படின்னா, ஏன் சூர்யா? சினிமா வீடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இப்ப நம்ம கூட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கும். விக்ரம் பத்தி பல விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி, முதல் முதலாக கமல் சாரை பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயம், இப்படி ஒரு நடிகர் இருக்காரா அப்படின்னு சொல்லி நீங்கள் மேபி அப்பா சொல்லியிருப்பாரு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க, கமல்னு ஒருத்தர் இருக்கா இருப்பா, அவர் அவரோட படங்கள்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சின்ன வயசில் சொல்லியிருப்பாரு. முதல் படம் ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி? எனக்கு அம்மாவோட தம்பி ஒருத்தர், மாமா ஒருத்தர், அவர் தான் ப்ராபப்ளி என்னை மாற்றினதுன்னு நினைக்கிறேன். மாற்றினதுன்னா சின்ன வயசுலேருந்து சாரோட படங்களை காமிச்சு அப்படி பண்ணார். ஏன்னா அவர் வந்து பெரிய ஃபேன், கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேன். அவர் சொன்னதான் நான் அப்போ அந்த இந்த விசிஆர் அந்த டெக் கலாச்சாரம் இருக்கும்போது ரெகுலராக அது உங்களுக்கு என்ன ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இல்லை, லீவ்ஸில் அதை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து படம் போட்டு பார்க்குறதுன்னு. ஸோ அந்த பாயிண்ட் இருக்கும்போது தான் அண்ட் சின்ன வயசுலேருந்து இந்த ரொம்ப ஆக்ஷன் படங்கள் மேலே ஜாஸ்தி தாக்கம் இருக்கிறதால அப்போ பார்த்த படங்கள்லாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ திரும்பி நான் யோசித்தாலும் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் பயங்கரமாக பாதித்த படம் சார் அப்படின்னா சத்யாதான் இருக்கும். இது வரைக்கும் எல்லா படங்களும் பார்த்துட்டீங்களா? மேக்ஸிமம் சாரோட படங்கள் எல்லாமே கவர் பண்ணியாச்சா? ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் பார்த்தேன். ஒரு சில படங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 படங்கள் வந்து நெட்டில் இல்லை, யூடியூப்ல இல்லை. அண்டு சில அதில் சில மலையாள படங்களும் நடக்கும். சிலது வந்து சார்கிட்டே கேட்டு அவர்கிட்ட இருந்து சில தான் வாங்கி போய் பார்த்துருக்கேன். அப்படியா? வேறு எங்கேயும் இல்லை. அதெல்லாம் என்னென்ன படங்கள் அந்த மாதிரி? குருதி புனலே ஆக்சுவலாக எங்கேயுமே யூடியூப்ல இல்லாமல் தான் இருந்தது முன்னாடி. சத்யா கூட எங்கேயுமே இல்லை, டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணால் தான் பார்க்குற மாதிரி இருந்தது. மோஸ்ட்லி ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் இருக்க படங்கள் நிறையா இல்லாமல் இருந்தது. அது நான் இங்கேருந்து வாங்கி போய் அப்படின்ட்டு வாங்கி போய் பார்த்துருக்கேன். கமல் சாருக்காக அடித்து பிடிச்சி தியேட்டரில் டிக்கெட் கிடைக்காமையோ இல்லை கிடைச்சோ, ஸோ அப்படி ஒரு மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு நான் தியேட்டரில் போய் படம் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய படங்கள் சாரோடதுக்காக அப்படிதான் போயிருக்கேன். வீட்டில் அடி வாங்கி அந்த மாதிரி போய். வீட்டில் அடி வாங்குவீங்க? ஆமாம், அங்கே எதுக்குன்னு நினைக்கிறேன். குருதிப்புணல் படத்துக்கு போயிருந்தப்போன்னு நினைக்கிறேன். அப்போது வாங்கினேன், மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு போயிருந்தோம். அதில் அது அவங்க எதிர்பார்த்த வந்து படம் வேறு, அது அங்கே இல்லை. அதனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடியெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் 9th 10th தான் நினைக்கிறேன் வெளியில் போய் தனியாக படங்கள் பார்க்க ஆரம்பிச்சது. அப்போது ஆள வந்தான் டைம், அது ரொம்ப ஞாபகம் இருக்குது. அப்போது தீபாவளி அன்னைக்கு காலையில் ஆள வந்தானுக்கு பொள்ளாச்சிக்கு போயிட்டு அப்புறம் அந்த பெட்டி வரணும், படம் ஓடுறதுக்கு வரல, ஈவினிங் வரையும் வரல. ஒரு என்டையர் தீபாவளி தியேட்டர் வாசலே போச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பெட்டி வந்ததுக்கப்புறம் தான் போய் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் போனேன். என் டே தீபாவளி எங்கேருந்தெல்லாம் தேடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால அது ஞாபகம் இருக்குது. எங்கள் ஊர் சைட்லாம் ஒரு கல்ச்சர் இருக்குது எப்படின்னா, நீங்கள் யாருக்கு பெரிய ஃபேனோ அவங்களுக்கு அவங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவங்க தான் டிக்கெட் எடுக்கணும். ஓ, நீங்கள் தான் எடுத்து ஸ்பான்சர் மற்றவங்களுக்கும் சேர்த்தி? ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் படம் வரும்போது நம்ம டிக்கெட் எடுக்கிறது உண்டு. ஸோ அந்த வகையில் நிறைய படங்கள் இருக்குது, சொல்லிகிட்டே போகிறேன், அவ்வளோ படங்கள் இருக்குது. ஒரு ஃபேன் பாய்லேருந்து கமல் சாரை டைரக்ட் பண்ணுற ஒரு டேரக்டர், இது எப்படி பார்க்குறீங்க? யோசிப்பா தான் ரொம்ப மலைப்பாக இருக்குது. அண்ட் அது ரொம்ப லக்குன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா, ஏன்னா 2012 நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சது. அப்போலேருந்து
ரொம்ப சின்சியராக ரொம்ப ஹானஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு பாயிண்டில் அடுத்தடுத்து ஓடுறதுக்கு. ப்ராப்ளி அதுதான் என்னை கூட்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சதோன்னு நினைக்கிறேன். அண்டு நாலாவது படத்துலேயே கமல் சார் இருக்கிற வாய்ப்புங்கும்போது அந்த பாயிண்ட்டு நான் சரியில்லாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஐ மீன் இது உண்மையிலேயே நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டது உண்டு. அண்ட் ஷூட்லேயும் ஒரு ஃபஸ்ட் ரெண்டு நாள் எனக்கு அப்படி தான் இருந்தது, ஃபர்ஸ்ட் டே அப்படி தான் இருந்தது. பட் சாருக்கு உண்மையிலேயே ஆக்ஷன் கட் சொல்லிகிட்டு இருக்கமா டைரக்ட் பண்ணிட்டுருக்கமாங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அது அதே நினச்சிருந்தோன்னா படம் பண்ணுறது கஷ்டம் இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் கமல் சார் தான் ஹீரோவாக பண்ண போகிறார், அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கிரிப்டோட நாட் உங்களுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு தடவை ஸ்ட்ரைக் ஆகிருக்கும்ல, ஸோ அது எந்த இயர் அந்த மூமெண்ட் பற்றி சொல்கிறேன். இல்லை சார் வந்து படம் பண்ணலான்னு சொல்லி சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ஜூன் ஜூலைன்னு நினைக்கிறேன். அப்போது அதுக்கு முன்னாடி சைன் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் நானும் சார் பண்ணுற மாதிரில சாரோட படம் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் சார் வந்து அந்த லாக்டவுன் முடிகிற டைமில் நம்மையாக பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டு கேட்டார். சார் உடனே பண்ணலான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அப்போ கதை இல்லை. அப்புறம் நான் போய் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு கதை ஒன்று பண்ணிட்டு வந்தேன். அது நரேஷனும் போச்சு, ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒன்றையிலேருந்து ரெண்டே கால் மணி நேரத்துக்குள்ளே போச்சு. நிறையா டிஸ்கஷன்லாம் போச்சு. சார் அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதோட கான்வர்சேஷனில் என்னாச்சுன்னா சார் ஒரு ஐடியா சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா சார் நீங்கள் பண்ணணும்னு நினச்சது. ஏன்னா எந்த கதை அவருக்கு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியறக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா தமிழ் இல்லைனாலும் வேறு லாங்குவேஜில் அந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எதுக்கு இது வரைக்கும் பண்ணாத ஒன்று பண்ணும் அப்படின்னா, அப்போது அவர் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ப்ரையாரிட்டியாக இருக்கே தவிர அதை தாண்டி எக்ஸைட்டிங்காக அதில் ஒரு விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார்கிட்டே கேட்டிருந்தேன். அப்போ சார் வந்து ஒரு 30 or 35 years முன்னாடி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டுருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரோட டெஃபினேஷன் ஒன்று சொன்னார். அந்த கேரக்டர் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது சொல்லும்போது. நான் ஒரு பாயிண்ட்ல சார் இந்த கேரக்டர் வச்சு நான் ஒரு கதை பண்ணுறேன், நான் கொண்டு வந்த கதையை விட்டுறலாம், நான் இதுலேருந்து ஒரு கதை பண்ணுறேன் அப்படின்னாரு. ஷோராக இது உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஏன்னா உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னா சார் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா எடுத்துகிட்டு போயிட்டு ஐ ஸ்டார்டட் பில்டிங். அதுக்கு ஒரு 6 to 7 months, 8 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கதை ஃபுல்லாக முடியிருக்கு. அதுக்கடி அப்பப்போ மீட் பண்ணிப்போம், அதோட கிராஃப் எங்கே இருக்குங்கிறது மட்டும் சொல்லுவேன். பட் ஆனால் ஃபுல் ஸ்கிரிப்டாக நரேட் பண்ணது வந்து ஒரு பாயிண்ட்ல 6 months கழித்து ஃபைனல் டிராஃப்டாக போய் அவர்கிட்ட சொன்னேன். சொல்லிட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணலான்ட்டார். அப்புறம் பவுண்டு கேட்டார். பவுண்டு ஒரு 1 week ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, எழுதி கொடுத்தாச்சு. சார் பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் இது ரொம்ப உங்கள் வேர்ல்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உங்கள் வேர்ல்டாக இருக்கு, ஓகே. அது அவர் சொன்னதுக்கான மீனிங் என்னென்னா, இதுக்குள்ளே வந்து நான் வர விரும்பலை, ஆஸ் அன் ஆக்டராக மட்டும் நான் இருந்துட்டு போயிடறேன், அது கம்ப்ளீட்டாக உங்கள் வேர்ல்டாக இருக்குது அப்படின்னாரு. பீங் என் வேர்ல்டுங்கிறது வந்து அவர் கைதி மற்ற படங்களோட அடிப்படையை வச்சு சொல்லிடலாம். மேபி நைட் பேக்ட்ராப், ட்ரக்ஸ் டீல் பண்ணுது, க்ரைமில் இருக்குது, ஆக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டில் யோசிச்சு சொல்லிடலாம். ஸோ அதுக்கப்புறம் டுக் ஆஃப். அப்போ உங்களோட அந்த ஓன் ஸ்கிரிப்ட் அது இப்போது என்ன ஆச்சு? ஆக்சுவலாக அது இது எல்லாம் ஒன்று தான். ஓகே. ஏன்னா அந்த கதையும் வந்து ஒரு ட்ரக் வேர்ல்டு பேஸ் பண்ணி எழுதின கதை தான். சார் குட் வேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாருக்கு ஒன்று ஐடியா நல்லா இருந்ததுனால அதை எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிடணும் அந்த கதையில். அதில் இருக்கிற சின்ன சின்ன நல்ல ஐடியாஸை மட்டும் எடுத்து இதில் வச்சுக்கிட்டு இதை ப்ராப்பராக பில் பண்ணுது. இந்த படம் ஏன் 6 to 8 months அந்த டைம் எடுத்துச்சுன்னா ப்ராப்ளம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதால. ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அந்த சைன் பண்ணோம் அப்படின்றது. எல்லாருக்குமே வந்துட்டு இந்தியன் கெட்டப்பில் வந்துட்டு கமல் சாரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் இந்தியன் கெட்டப்பில் தான் வந்துட்டு கமல் சாரை பார்த்து அந்த சைன் பண்ணியிருந்தீங்க பிஃபோர் கைதி. ஸோ கரெக்டாக பிஃபோர் கைதி. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? கைதியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன், மாஸ்டரோட ஷூட்டு ரெண்டுக்கும் நடுவில் அதாவது கைது ரிலீஸாகிருக்கு ஒரு 1 week, 1.5 weeks முன்னாடி இருக்கும்போது சைன் பண்ணேன். அப்போ எங்கேன்னு அவங்க சொல்ல மகேந்திரன் சார் தான் கூப்பிட்டு போயிருந்தார். அப்போ சர்ப்ரைஸாக நான் ஆஃபீஸில் தான் சைன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்தியன் செட்டுக்கு ட்ரிப்ளிகேன், இந்தியன் செட் வந்து அப்போ ட்ரிப்ளிகேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல, நான் வேற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து எனக்கு அது ஞாபகம் வச்சு கொடுத்துடல. அப்போ அங்கே போயிருந்தோம். இப்போது சைன் பண்ண உட்காந்துருக்கும்போது நான் போய் ஒரு 5 minutes வெயிட் பண்ணிருந்தேன். அப்போ சார் வந்தார். சார் வந்து வந்து அந்த கெட்டப்பில் வந்தார். ஓகே, இந்தியன் தாத்தா கெட்டப்பில் வந்தார். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் அவர் பார்க்குறதே பெரிய விஷயம். அந்த டைமில் அவர் பார்த்து அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணோம். எப்போ ஆட்டோகிராஃப் வாங்க போகிறேன்னு அவர்கிட்ட யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அவர் போட்ட சைன் வந்து ப்ரொடியூசர் ஸ்பேஸில் இருந்தது. நான் டைரக்டர்னு கையெழுத்து போட்டு அவர்கிட்ட பெயின் கொடுத்தா அவர் ப்ரொடியூசர் இடத்துல போடுவார். அதனால் ரொம்ப பயங்கரமான மெமரபிளான டேயாக இருந்தது. அது நடந்து முடிஞ்சு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் அது ரியாக்ட் பண்ணுறதுக்கான தருணமாகவே. ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு, ரஜினி சாருக்கு நீங்கள் சொன்ன கதை தான் இந்த கதையோ அப்படின்ட்டு. ஏன்னா ஆக்சுவலி விஜய் சாருக்கு அப்புறம் ரஜினி சாருக்கு தான் நீங்கள் படம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ராஜ்குமார் அவங்களுடைய பேனரில். அதுதானா இல்லை மொத்தமாக? இல்லை இது வேற கதை. ஓகே,
ஸோ அவருக்கான அந்த கதை அப்படியே அது கோவிட்னால நடக்கலை ஓகே எனி டைம் சொன்னது நடக்கும். காஸ்டிங் அந்த படத்தில் வந்துட்டு பயங்கர ஒரு பிரமிப்பாக இருக்குது, எங்களுக்கு எல்லாரையுமே பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு காஸ்டிங் எவ்வளோ சேலஞ்சாக இருந்துச்சு, இந்த மாதிரியான ஒரு காஸ்டிங்காக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஏதாவது யோசித்து வச்சுருந்தீங்களா? கமல் சார் இதில் ஹீரோவாக பண்ணுறாரு அண்ட் அவரோட ப்ரொடக்ஷன் வரும்போது இதெல்லாமே எனக்கு ஈஸியாக நடந்துடுச்சு. ஏன்னா சார்கிட்ட வந்து சொன்னது வந்து ஃபைனலாக முடிச்சுட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் தான் கொடுத்தேன், கதையெல்லாம் முடிச்சுட்டு ஷூட் போகிறோம் சார் இவங்கெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த படம்னு சொல்லிட்டு சார் கம்ப்ளீட்டாக டெக்னீஷியன்ஸ் அப்படியே என் டீம் எதுவுமே அவர் எதை பற்றியுமே கேட்டுக்கல, கம்ப்ளீட்டாக ஃபோன் பண்ண விட்டார் படத்தை. ஸோ அந்த பாயிண்டில் இருக்கும்போது அப்ரோச் பண்ணுறக்கான இது மட்டும் சொல்லிட்டு சார்கிட்ட சார் இவங்கெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டோம். சேதுனா கேரக்டருக்கு பதிலாக மட்டும் வேறு ஒருத்தர் போயிருந்தோம் அப்படி சார், லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணலாம்னு சொல்லி வச்சுருந்தோம். அப்புறம் அவரோட டேட் இஷ்யூஸ் அவரோட இது பண்ண முடியல. அண்ட் ரெண்டாவது நான் கதை எழுதி முடிக்கும்போது ஃபைனலாக சேதுனாவே பண்ண நல்லாயிருக்கும் சார் அவரும் கேட்டே இருந்தார். நான் அவரோட ஒர்க் பண்ணது எனக்கும் இன்ட்ரெஸ்ட் தான், பட் ஆனால் என்னென்னா பேக் டு பேக் இப்போ தான் மாஸ்டர் முடிச்சிருந்தோம், அதுலேயும் வில்லன் இதுலேயும் வில்லன் போது எப்படிங்கிறது தான் ரெண்டு பேருக்கும் ஒரு பாயிண்ட் இருந்தது. அப்புறம் மாற்றிலானா ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அது மாறிடுச்சு. அண்டு என்டையர் கேஸ்டே வந்து ஃபுல்லாக முடிவு வரைக்கும் இதில் ஃபாயர் சார் ஆகட்டும், சேதுன் ஆகட்டும், நரேன் சார் ஆகட்டும், லாஸ்ட்டாக வந்தாலும் சூர்யா சார் ஆகட்டும், எல்லாருமே கமல் சாரோட ஃபேன்ஸில். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இந்த படத்தை ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு அந்த கோர் ஐடியா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வெறுமனே வந்து சாரை செலிப்ரேட் பண்ணுற படம் மட்டுமே இல்லாமல் படமாகவே ஒரு நல்ல படமாக இருந்துடணும், எல்லோரும் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு வியந்து பார்த்தார் ஒரு படமாக இருக்கணும்னு சொல்லிட்டும் ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதுக்காக எல்லாரோட மற்ற ஆக்டர்ஸோட கோஆப்ரேஷனும் ஒரு காரணம்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்னீங்க விஜய் சேதுபதி பதிலாக லாரன்ஸ் மாஸ்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, நீங்கள் சொல்லியிருந்தீங்க விஜய் சேதுபதி சார்ட்டே சொல்லியிருந்தீங்க, நாங்கள் கேள்விப்பட்டது நீங்கள் இந்த படம் வேணாம் அப்படின்றப்போ அவர் சொன்னது நீ எப்படினாலும் எங்கே சுற்றினாலும் என்கிட்ட தான் வருவடி அப்படின்னு அவர் சொல்லி தான் அவங்கள்ட்ட அனுப்புனார் அப்படின்றது அந்த கான்வர்சேஷன் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் அவர் சொல்லியிருந்தார் இதில் பண்ணலான்னு, நான் தான் இப்போ வேணான்னு சொன்னேன், வேணாம் இப்போ தானே முடித்தோம் இன்னொன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எப்போ போல் பேசுகிற மாதிரி பேசிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நானே அவர் திருப்பி ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு அப்பவே சொல்லிட்டார், அப்பவே சிரிச்சிட்டு இருந்தார். தெரியும் தெரியும் எங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே தான் அவர் வேணும் வா அப்படின்னா திருப்பி போய் கதையெல்லாம் சொல்ல இதுதான் மேட்ரு இப்படி தான் இருக்கும் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் ஓகேவாண்ண ஐடியா நல்லா இருக்கு நான் பண்ணுறேன்டா ஓகேன்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் போயிட்டு வரேன். ஸோ ஆல்ரெடி விஜய் சாருமே வந்துட்டு மாஸ்டர் டைமில் சொல்லியிருந்தார் பவுண்டே கொடுக்க மாட்டான் லோகேஷ், அந்த இடத்துல வந்து டக்குன்னு ஏதாவது ஒன்று கொடுத்து இது ஆனால் இதான் நான் ஷார்ட் அப்படின்ற சொல்லிடுவாங்க. ஸோ அது உங்களுடைய மென்டாலிட்டி நான் என்னோடய ப்ராசஸே அதுதான் அப்படின்றதா, இல்லை அந்த இடத்துல நான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் அங்கே போயிட்டு ஸ்பாட்டில் சில சேஞ்சஸ் பண்ணுவேன் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கேன் அதனால் பவுண்டு கொடுக்க மாட்டீங்களா? இல்லை பவுண்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது ஒன்று இல்லை. என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி பவுண்டில் வந்து ஐடியாவாக எதாவது டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பேசிக் டைலாக்ஸ் இருக்கும், அது இருக்கும். பட் அங்கே இங்கே ஸ்டேஜிங்கில் அங்கே போனதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களோட இன்வால்மெண்ட் என்னங்கிறத பார்க்கும்போது நிறைய மாறும். ஸோ அது இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணுறது நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணும். ஸோ அதனால தான் நான் பேச சொன்னது உண்மைதானே அவருக்கு நிறைய நாள் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்கல, அண்ட் கொடுத்துருந்தாலும் அவர் அதை பார்த்துட்டு அங்கே செட்டுக்கு வரும்போது அதை மாற்றிருப்பேன், அதனால் அது இருப்பாங்க. அண்ட் அது இந்த படத்தையும் நடந்தது, பட் ஆனால் நான் சார்ட்டு முன்னாடியே சொல்லிட்டேன் சார் இப்படி தான் ஆகும் கமல் சார்ட்டையும் இதான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கும் சார் நான் அங்கே வந்து கொடுத்தா அவங்களுக்கு ஓகேவான்லாம் கேட்டேன் ஓகே கொண்டு வந்து கொடு அப்படின்ட்டாரு. அண்ட் என்டையர் ஃபிலிம் நான் இந்த படத்துலேயும் சாருக்கு வந்து காலையில் தான் டைலாக் கொடுத்தேன். அடிஷ்னல் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர், ரைட்டருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க ரொம்பவே வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய மூணாவது படம் கைதியில் பொன் பார்த்திபன் சார் ஒர்க் பண்ணியிருந்தார், ஸோ அதுக்கப்புறம் ரத்னா அண்ட் பொன் பார்த்திபன், இந்த படத்தில் ரத்னா சார். கைதியில் வந்து பொன் பார்த்திபன் சார் வந்து கடைசியாக வந்தார், அவர் வந்து டைலாக்ஸ் பண்ணார். இந்த லாஸ்டிங் டைலாக்ஸ் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவையாக இருந்தது, என்ன என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறோம் யூஸ் பண்ணோம். அண்ட் மாஸ்டர் பொறுத்தளவுக்கு டைம் கன்செப்ஷன் கம்மியாக இருந்தது. அண்ட் ரத்னா வந்து தளபதியோட மிக பயங்கரமான ரசிகங்கிறதுனால அவனையும் நான் கூப்பிட்டு இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணான்னு சொல்லி அது ஒரு மாதிரி அதில் ஒர்க் பண்ணோம். என்ன இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு என்னென்னா இந்த டைமில் இருந்தான் ஒர்க் பண்ணுற ஸ்ட்ரக்சரில் எனக்கு ஏதாவது ஒன்று இமீடியட்டாக தேவை அப்படின்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ரெக்கார்டிங் ஒன்று கொடுத்தா காலேஜுக்குள்ளே ப்ரிண்ட் பண்ணி டைப் பண்ணி ரெடியாக அனுப்பிடும், அதுக்கு ஒரு நேரத்தை அவனால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஆள் ரத்னா, அவனோட எழுத்து வடிவத்தில் ரொம்ப கிரியேட்டிவாக பண்ணுவான். அண்ட் மோஸ்ட்லி அவனோட யூஸ் பண்ணுற சீன்ஸ் வந்து டைலாகில் வந்து அவனே சொல்லும்போது கூட சில இடத்துல நக்கலாக சொல்லுவான் இது நீ வைக்க போகிறது கூட இல்லை எழுத்துக்கு போன, பட் ஆனால் அது மூலிமா எனக்கு இன்னொன்று தோணுற வரும் அது எழுதி கொடுக்குறக்கு ஒரு ஆளாக இருப்பான். ஸோ அதில் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் ஒரு இடத்துல நான் பிளாக் ஆகி ஒரு வாரம் உட்காந்துட்டே இருந்தேன், அந்த இதுக்கு மேலே கதை நவரில் என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு ரொம்ப அசால்ட்டாக ரத்னாகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆங்கிள் பாடுறான்னு சொன்னால் அங்கே முடிஞ்சிருச்சு அதில். ஸோ நான் அதனால தான் அவனை டெய்லியில் உட்காடுறேன் இந்த படத்தில் உட்காந்து வேலை செய்யலான்னு சொல்லியிருந்தேன். அவனோட படம் போயிட்டு இருந்தால் கூட
இதில் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷூட் போகிறதுக்கு முன்னாடி அவனால் எவ்வளோ தூரம் இதில் உள்ளே வந்து வேலை செய்ய முடியுமோ அதை பண்ணான். ஓகே, கமல் சார் எல்லா படம் எல்லாமே பண்ணிட்டார், 200+ மூவிஸ். ஸோ என்ன கெட்டப் நீங்கள் யோசித்தாலும், அது புதுசாக யோசித்தாலும் அது கமல் சார் ஆல்ரெடி பண்ணியிருப்பார். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு சேலஞ்சுன்னு ஒரு விஷயம் வரும், இப்படி காட்டலாம் இப்படி காட்டக்கூடாது அப்படின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது ரொம்பவே கஷ்டமாக தானே இருந்திருக்கும். இல்லை சார், இந்த படத்துக்கு இருந்த லுக் வந்து இந்த படத்துக்காக பண்ண லுக் தான். ஓகே, அது அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால அவர் வேறு சில ப்ரைவேட் சேனல்ஸில் ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார்ல, ஸோ அதுக்கு அதில் ஆல்ரெடி வெளியில் வந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட்டாக பேசி எனக்கு இந்த மாதிரி ஒரு லுக் வேணும் சார்னு சொல்லி நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சதுக்கப்புறம் எனக்கு 1.5 மந்த்ஸ் கூட இதில் இந்த மாதிரி வந்துருவேன் சொல்லிட்டு 1.5 மந்த்ஸ் கழிச்சு கூப்பிட்டாரு. இப்போ இருக்க லுக்கு தான் அப்போ ஃபிக்ஸ் பண்ண லுக். வேறு சில ஷோஸுக்கு போகிறதாலும் ரெண்டாவது ஒரு பாலிடிக்ஸ் இருக்கிறதால அவர் ஆப்வியஸாக வெளியில் வந்தது அவங்க லுக்கை ரொம்ப மறைக்க முடியாது. ஸோ அதனால் இது ரொம்ப பழகின லுக் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இது பிரத்யேகமாக விக்ரம் படத்துக்காக பண்ண லுக் தான். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டாக யோசிக்கும் போது ரைட்டிங் ப்ராசஸில் உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி இல்லை சேலஞ்ச் அப்படின்னா ஆஃப்டர் மாஸ்டர். இது பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் ஃபிலிம், கமல் சாரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான படம்னாலும் மற்ற கேரக்டர்ஸ் யாருமே வீக்காக இருந்துருக்கூடாதுங்கிறதுல கான்ஷியஸாக இருந்தது. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் தான் கொஞ்சம் டைம் எடுத்து எழுத வச்சது. அண்ட் ஸ்கிரிப்ட் முடியும் போது விர் ஆல் ஸோ ஹாப்பி, ஏன்னா எல்லாருக்குமே அதோட ப்ரெசன்ஸ் ரொம்ப நியாயமாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் எல்லாருமே ப்ரெசன்ஸையும் தாண்டி அவங்க டெலிவர் பண்ணியிருக்க விதமும் சூப்பராக இருந்தது. ஓகே, பட் யாரோட அந்த போர்ஷன் எழுதும்போது இதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டோம், அவரோட ரைட்டிங்கை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, பட் போக 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 தான் நாங்கள் மெருகேற்றணும் அப்படின்னு சொல்லி யாரோட கேரக்டரையாவது ஸ்கெச் பண்ணலாம். இங்கே மூணு கேரக்டர்ஸுமே இருந்தது அந்த பிரச்சனை, மூணு கேரக்டர்ஸுமே அந்த பிரச்சனை இருந்தது. பிரச்சனைனா இதை எழுதிட்டோம், இதை அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க, பட் அதை தாண்டி அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸை நம்ம என்ன கொடுத்துட முடியும், இது ஒரு சேலஞ்சாக என்ன வச்சிட முடியும் அவங்க முன்னாடி அப்படின்னு இருக்கும். ஏன்னா மூணு ஆக்டர்ஸுமே நிறையா கேள்வி கேட்கக்கூடிய ஆக்டர்ஸ், அதாவது செட்டில் ஒரு சீனை சும்மா கொண்டு போய் கொடுத்து இதை பண்ணிடுங்கன்னு சொல்லி எனி ஆக்டர் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. இவங்க நான் ஏன் இதை பண்ணணும், எதுக்காக இதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆட்கள். ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப நியாயமாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நிறையா மெனக்கிட வேண்டியிருந்தது. அண்டு கதை போ 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 எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் உள்ளே இருக்கும்போது நம்ம ஆப்வியஸாக இதை பற்றியே தானே பேசுவோம். 6-7 மந்த்ஸாக ஷூட் ஃபுல்லாக இதுலேயே தான் இருந்திருக்கோம். ஸோ அதில் நிறைய இன்புட்ஸ் இருக்கும் எனக்கு. இப்போ சேதுனா உதாரணத்துக்கு எடுத்துக்கோ அப்படின்னா, இது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்களோ பண்ணி காமிங்கன்னு சொல்லி என்னால் வேன்டி வேன் அவர்கிட்ட சீன் சொல்லி கொடுத்துட முடியும். அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அந்த சீனை பண்ணி காட்டுவார். அண்ட் அது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குனாலும் சொல்லி ரொம்ப குமுலேட்டிவாக ஒன்று பேசி ஒன்று அரைவ் ஆகிட்டு தான் அந்த இடத்துக்கு வருவோம். அண்ட் அதே மாதிரி ஃபஹத் சார் அவர் சீனை அப்ரோச் பண்ணுற விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அவர் ஆன் த ஸ்பாட்டில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுவார். அவர் நடிச்சுட்டு இருக்காருனே தெரியாது, அந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப ப்ரிசைஸ் இவ்வளோ தான் தேவை இதுக்குள்ளே பண்ணிடணும் அப்படிங்கிற பார்ப்போம். அது பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அண்ட் ஆப்வியஸாக கமல் சார் அவர் ஒரு ஷார்ட் மாதிரி இன்னொரு ஷார்ட் இருக்கவே இருக்காது. ஒரு டேக் முடிஞ்சிருச்சு நம்ம ஒன் மோர் போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக போன டேக்கில் வந்தது வராது, அதை விட பெட்டராக ஒன்று வரும், இன்னும் அதுக்கு ஈக்குவலாக வேற ஒரு பரிமாணத்தில் ஒன்று தருவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே அது அங்கங்கே அவங்கவுங்க டிமாண்ட் பண்ணுறத பொறுத்து இருந்தது. ஸோ அப்படி இன்வால்வ் ஆகி எல்லோரும் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அதுக்கான பொறுப்பு ஜாஸ்தி இல்லை. அடுத்த ஸ்கெட்யூலுக்கு வர்றது இந்த ஸ்கெட்யூலே இதை வேறு மாதிரி மாற்றலாம், இன்னும் இவங்களுக்கு இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சதான். ஓகே, அண்ட் இவங்க மூணு பேரை தாண்டி ஆப்வியஸாக சொன்ன மாதிரி சூர்யா சார் இருக்கார் உள்ள, அவர் வந்து நான் கேமியோன்னு சொல்கிறத தாண்டி ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னு சொல்லுவேன் அவரோட ரோலுமே. அண்ட் அவர் அதுக்கு எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் வந்து ஜாஸ்தி அந்த குறிப்பிட்ட டைமில் அவர் பண்ணார். ஸோ அண்ட் இது அவங்க இவங்க நாலு பேர் தாண்டி உங்களுக்கு நரேன் சார் இருக்கார், செம்மன் வினோத் சார் இருக்கார், காளிதாஸ் ஜெயராம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப காயத்ரி இருக்காங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களோட பாட்டை. ஒரு இது தாண்டி இந்த படத்தில் அதிகமாக பேசப்பட போகிறவங்க வந்து இத்தனை ஸ்டார்ஸையும் மீறி வசந்தின்னு சொல்லி ஒருத்தங்க ஒரு அக்கா நடிச்சிருக்காங்க, அவங்க வந்து தினேஷ் மாஸ்டரோட கோரியோகிராஃபர், அவங்க நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ரோல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தது யாருன்னா கமல் சார். நான் நடிக்கிறேன் நீ டைரக்ட் பண்ணு அப்படி ஒரு கதை வச்சுக்கலாம்னு சொல்லி அவரால் ஈஸியாக சொல்லியிருந்துருக்க முடியும், அவரே ப்ரொடியூசர். பட் இல்லை, அல்டிமேட்டாக படமாக எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், நீ எக்ஸைட் ஆகி ஒன்று பண்ணணும், அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சது தான் இது இவ்வளோ பெரிய படமாக மாறி எல்லாருக்குமான ஸ்கோப் க்ரியேட் ஆனது எல்லாமே. ஸோ அது இது அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து இன்வால்மெண்ட் தான் காரணம் நினைக்கிறேன், அந்த இன்வால்மெண்ட் அண்ட் எக்ஸைட்மெண்ட் தான் காரணம். அவரோட தலையீடு இருக்குமா காஸ்டிங்லேயும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஸ்கிரிப்டில் ஆப்வியஸ்லி இருக்குமா, அவரோட சின்ன சின்ன இன்புட் கொடுப்பாரு காஸ்டிங்கில் அவர் எந்த அளவு? இப்போது சேதுனா இருக்காரு, ஃபகத் இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னா அவருடைய அந்த அதான் சார் வந்து இந்த படத்தை வந்து நம்ம இப்போது சார் யூஸ்வலாக பண்ணிட்டு வர படங்கள் எடுத்துக்கலாமே, இப்படி பண்ணும்போது இப்போ அவருக்கான ஒரு பர்பஸ் இருக்குல்ல ஒரு ஃபிலிம் அணுகிற விதத்தில், அந்த விதத்தில் இந்த படத்தை யார் டைரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவருக்கு ஒரு அபிமானம் இருக்கும். இல்லைனா பாதி படங்கள் வந்து அவரோட இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அவரே அவர் படத்தை டைரெக்ட் பண்ணிப்பார்.
எனக்கு தெரிஞ்சு அவர் தான் தி பெஸ்ட் டைரக்டர். நான் முன்னாடியே சொல்லிட்டு அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக செய்யணும்லாம் நான் விருப்பப்பட்டிருந்தேன். ஸோ அப்படி இருக்கிற பாயிண்ட்டில் ஏன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வருது அப்படின்னா, இல்லை இத்தனை வருஷமாக ஃபேன் சொல்லிட்டு இருக்கேன், நான் அவனோட படங்களும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவன் என்ன நம்மளை வச்சு பண்ணுறான்னு பார்க்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான் இந்த படம் உருவானதுக்கான அர்த்தமே. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து கமல் சாரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நானும் என்ன மாதிரியே கமல் சாரோட ஃபேன்ஸும் எல்லோரும் சேர்த்து எடுத்த படம். இதில் அவரோட இன்டர்ஃபரன்ஸ் இருந்தா இருக்கிறதுக்கான பர்பஸ் இல்லைல்ல இதில். டே ஒன் அவர் இந்த கதை இப்படி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நான் இந்த கதை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்து கொடுத்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு உள்ளே எதை பற்றியுமே அவர் கேட்கல, எல்லாத்தையுமே கொடுத்தாரு. எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்தது. நான் மைனர் சார்ட்டு பேசும்போது கூட கேட்பேன், சார் வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூல் முடியும்போது, ஏன்னா இப்போ ஷூட் போயிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் வேறு இருந்தது. ஸோ அவர் வந்து எனக்கான டைம் ஒரு வீக்கில் மூணு நாள் தான் அவரால் ஒதுக்க முடியும். அது முடிஞ்சோன்னா அவர் அவரோட பொலிட்டிக்கல் கரியர் பார்க்க போயிடுவார். அண்ட் வீக்கெண்ட்ஸில் வேறு ஒரு ஷோ இருந்தது, அந்த ஷோக்கு போயிடுவார். ஸோ மாறி 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 இதுக்கிடையில் தான் அவர் இருக்கும். இப்போ சார் இல்லாத டைமில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருப்போம்னா, எதிர் ஃபகத் சாரோட ஷூட் இருக்கணும், இல்லைனா சேதனோட ஷூட் இருக்கணும். ஸோ இவர் வேலையை முடிச்சுட்டு வரும்போது கம்பைன் ஷாட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது மொத்த ப்ராசஸில் 120-122 டேஸ் ஷூட்டில் சார் ஒரு 60 டேஸ் இருக்கும், அண்ட் ரெஸ்ட்டு 70 டேஸ் வந்து 35 ஃபார் சார் அண்ட் 35 சேதுனா கம்பைன் இந்த மாதிரி இருக்கும். மீதி 70 நாள் 80 நாள் என்ன ஆச்சுங்கிறது அவர் இதுவரை கேட்டதே இல்லை. ஓகே, இல்லை அவருக்கு தெரியும்ல அவர் பார்க்கும்போது இந்த டீம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதனால் அவர் அதுக்குள்ளே வரவே இல்லை. நான் ஒரு 1.5 வீக்ஸ் 2 வீக்ஸ் பேக் தான் அவருக்கு மொத்த படத்தையே காமிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் கதை சொன்னதோடு சரி. அண்ட் ரெண்டாவது அவர் உள்ளே வரணும்னு நினச்சிருந்தாருன்னா அவரோட செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸை ஃபஸ்ட் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பார். இவங்களுக்கு இவங்கள வச்சு போயிடலாம், இதுக்கு நீங்கள் இதை வச்சுக்கோ, இதுக்கு நீ இதை வச்சுக்கோங்க, அது எதுவுமே அவர் சொல்லலை. என்டையர் டீம், என்டையர் காஸ்ட் அது நம்ம முடிவு பண்ணதாக தான் இருந்தது. அவர் ப்ரொடியூசராக கதை கேட்டு பட்டதுக்கப்புறம் அவர் டப்பிங் முடிஞ்சு படம் பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ளே வந்த இன்டர்ஃபரன்ஸ். அதை தாண்டி அவர் ப்ரொடியூசராகவும் சரி ஆக்டராகவும் சரி நான் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஷாக். நான் இன்ஃபேக்ட் நினைப்பேன், டீம் கூட நினைப்பேன், ஏதாவது சாரோட சஜஷன் இருக்குமா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுவாரோ அப்படிலாம் ஆரம்பத்தில். ஆமாம், ஆரம்பத்தில் ஷூட் போகும்போதெல்லாம். பட் ஆனால் அவர் இதுவுமே சொல்ல, அவர் வருவார், அவரோட பாட்டில் உட்காந்துருப்பார், ஷார்ட் ரெடினா வந்து நடிப்பார், அவர் கிளம்பி போயிடுவார், அவ்வளோதான். அப்படிதான் இருந்தது. அவர் கொடுத்த இடம் தான் இந்த படம். ஒரு ஸ்டாராக வந்துட்டு பல விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒரு டைமில் ஒரு விஷயத்தை கான்சென்ட் பண்ணி டக்குன்னு முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு ப்ரைவேட் ஷோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த பக்கம் அவருக்கு பொலிட்டிக்கல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் அவர் கொரோனா வேறு அஃபெக்ட் ஆச்சு. ஸோ இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நீங்களே சொல்லியிருந்தீங்க. வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் தான் அவங்களுக்கான அந்த ஷூட்டிங் வருவார் அப்படின்றது. நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணி ஷெடியூல் பண்ணுறீங்க? நீங்கள் அவர் ஃபுல்லாக இருக்கணும், அவருக்கான போர்ஷன் முடிச்சு நான் கடை கடை படம் முடிக்கணும் அப்படின்றத உங்களுடைய ஆசையாகவும் இருக்கும். ஸோ அவர் இதை பற்றி ஏதாவது பேசி டிஸ்கஸ் பண்ணாரா, லோகேஷ் இந்த மாதிரி என்னால் வர முடியல, ஒரு 3 நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி? இது எல்லாமே பார்ட் ஆஃப் த ப்ராசஸில். இது எதுவுமே யாருக்குமே நாளை காலையில் விடிஞ்சோன்னு வர சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா நம்ம படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் என்னென்னு நமக்கு தெரியும். அந்த டைமில் சாருக்கு அவரோட கெரியர் வைஸ் என்னென்னலாம் பாயிண்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது எல்லாமே டிஸ்கஷனுக்குள்ள ஆனது தான். அண்ட் அதுமாரி இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருந்தது. சார் இந்த டைம் போக முடியும், இந்த டைம் வர முடியும், இதுக்குள்ளே பண்ணலான்னு. பட் கோவிட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லை. இடையில நிறைய டெக்னீஷியன்ஸ் அஃபெக்ட் ஆனாங்க, அதே மாதிரி சார் அஃபெக்ட் ஆனார். சார் அஃபெக்ட் ஆனப்போ நாங்கள் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு இங்கே கோயம்புத்தூரில் காரமடையில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 6 டேஸ் ஷூட் போச்சு. சார் வரணும் வரல அப்போ கோவிட். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அப்போ ஹால்ட்டாக இருந்துச்சு. ஒரு 25 டேஸ் ஷூட் ஹால்ட் ஆச்சு. அவர் திருப்பி அந்த செட்டை வேறு ஒரு பக்கம் கேரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. பட் சார் வந்து 2 வீக்ஸ் முடியும், 10th டே 11th டே நான் கேட்டே இருப்பேன் மைதன் சார்கிட்ட, சாரோட அசிஸ்டன்ட் சார்கிட்ட, எல்லார்ட்டையும், சார் எப்படி இருக்காரு, இன்றைக்கி எப்படி இருந்தது, ஃபீவர் இருக்கா, இது இருக்கா, இதெல்லாமே மாற்றி மாற்றி கேட்டிருப்பேன். ஒரு 10th டே 11th டே இருக்கும் அவரே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த விஷயம் சொன்னார். எல்லார்ட்டையும் கேட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு சார் ஆமாம் சார், ரொம்ப என்டையர் டீமே ஒரு மாதிரி நொந்து போய் உட்காந்துருக்கோம் சார், நீங்கள் சொல்கிற வேர்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அவர் சொன்னார். இல்லை மற்றவங்க வந்து இல்லை சார் நல்லாயிருக்காரு, சார் நல்லாயிருக்காருன்னு சொல்கிறது எனக்கு குடும்பம் இல்லை, நானே ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கேன் ஷூட் வந்துருவேன்னு நான் சொல்லணும், அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னார். சார் இது போதும் சார், டீம் திருப்பி எனர்ஜி ஆகிடுவோம், நீங்கள் வாங்க சார்ன்னு சொன்னோம். 15th டே 16th டே ஷூட் வந்தார். ஓகே, ஷூட் வந்ததுக்கப்புறமும் எல்லாம் நைட் ஷூட்டில் உங்களுக்கு நைட் ஷூட்டு இவங்க எல்லோரும் இருப்பாங்க, ஒரே லொக்கேஷன் எடுக்கணும். ஸோ நமக்கு அந்த லிமிட்டட் டைமுக்குள்ளே எல்லாரையும் முடிக்கணும். ஸோ சார் எப்படி பிரித்து போனால் ஒரு 8-12 வந்து சார் முடிக்கணும், அதுக்கப்புறம் ஃபைவ் சார் முடிக்கணும், அப்புறம் சேதுநாத் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரித்து பண்ணியிருப்போம். பட் 12 விடுறேன்னு சொல்லி நான் 12 அவர் விட்டதே இல்லை நைட்டு. அது 2 ஆகும் 3 ஆகும். பட் ஆனால் ரொம்ப பொறுமையாக இருந்து அந்த எனர்ஜி அவர் விடவே இல்லை. அந்த ஷார்ட் கேப்பில் எல்லோரு கூடயும் அவர் பேசிகிட்டு இருக்கிறது, அவர் அந்த
சிங்க் இருக்கும், அதை தாண்டி நிறையா விஷயம் நம்ம கற்றுக்க முடியும். டெக்னிக்ஸ் பற்றி அவர்கிட்ட பேசலாம், இது என்ன மாதிரி இருக்கும் சார், நீங்கள் என்ன பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த படம் எடுக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்போம். அது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக இருப்பார். ரெண்டு மூணு வரைக்கும் நிறைய நாள் இருந்திருக்காரு. முன்னாடி கதை பேசும்போது சொல்லியிருந்தப்போ கடைசி ஷார்ட்டில் இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரியணும்லாம் சொல்லி சொல்லியிருந்தோம். இதை நான் போய் எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு சரி சும்மா இதை மட்டும் சொல்லலாம்னு சொல்லி நான் போய் ஷார்ட்டுக்கு நடுவில் ஓடி போய் சாரோட இந்த இதை மட்டும் பனியன் பனியை மட்டும் மேலே தூக்கிட்டேன், டிஷர்ட் மட்டும் மேலே தூக்கிட்டு சார் ட்ரைசப்ஸுக்கு ஷார்ட் இருக்கும் அதனால் மேலே தூக்கி விட்றேன். ஷார்ட் போது திருப்பி கூப்பிட்டாரு, கூப்பிட்டு எனக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னா டைம் இருக்குது சார் ஒரு 5-10 minutes இருக்குது போகணும் சரின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக நடந்து போனார். நான் மொபைல் எடுத்துகிட்டு கன்டியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போனேன். அது ஒரு உள்ளே போய் ஒரு இடத்துல ட்ரைசப்ஸுக்கு மட்டுமே ஒரு பொசிஷனில் இருந்தால் ஒரு புஷ்அப்ஸ் எடுக்க முடியும், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கை இப்படி வச்சு அந்த ஷேப்பில் வச்சு அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தார். நான் வீடியோ எடுத்து மேக்கிங் எடுக்கணும் விட்டு நான் என் செல்ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். நான் கவுண்ட் பண்ணியே ரெக்கார்ட் பண்ணேன், 26 புஷ்அப்ஸ் எடுத்தார் அன்னைக்கு அந்த நைட்டு முடிச்சுட்டு அடுத்து ரெடின்னு சொல்லி வந்து அங்கே நிற்கும்போது அந்த ட்ரைசப்ஸ் கரெக்டாக நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது இருந்தது. அது நம்ம போய் இப்படி சொல்லி இப்படி பண்ணணும்னு இல்லை, அவர் ஞாபகப்படுத்திட்டாலே போதும் என்ன பண்ணுமோ அது பண்ணிடுவார். அதுதான் அந்த டெடிக்கேஷன்லாம் தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே மலைப்பாரு. நான் அதை எடுத்துகிட்டு வந்து என்டையர் யூனிட்டுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். மணி 2, அவர் வயசு என்ன, அவருக்கு இப்போ தான் கோவிட் வந்து போச்சு, பட் ஆனால் எதையுமே வந்து காம்ப்ரமைஸுங்கிற வேர்டெல்லாம் கிடையவே கிடையாது, என்னென்னாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. பட் நீங்கள் ஒரு யங் டீம் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் மாநகரம் மாதிரி ஒரு படம் பண்ணுறது ஆசை இருக்கா, அதுக்கான ப்ராசஸ் இருக்கா? பட் ஆனால் திருப்பி பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது கண்டிப்பாக. அது என்ன பண்ணுறது, அதில் ஒன்றும் பெரிய இது இல்லைல்ல, எது உங்களை டிசைட் பண்ணுது, நீங்கள் எழுதுகிற கதையும் யார் நடிக்கிறாங்க எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எந்த டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிறது தானே அந்த படத்தோட சைஸை டிசைட் பண்ணுது. நீங்கள் உண்மையிலேயே மாநகரம் மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் தேவையில்லை, அதுக்கான ஸ்டார்ஸ் இருந்தால் போதும், அந்த கதைக்கான ஹீரோஸ் இருந்தால் போதும் நம்ம நினைக்கும் போது அதை நம்மளை ரொம்ப எக்ஸைட் படுத்தினா அதை ஏன் பண்ணக்கூடாது? அது யாருமே இங்கே ரெஸ்ட்ரிக் பண்ணுறது இல்லை, யாருமே உங்களை நீங்கள் இந்த படம் பண்ணிட்டீங்க இனிமேல் உங்களோட கரியர் இப்படி தான் போகணும் அப்படின்னு யாருமே நம்மளுக்கு ஆர்டர் போடுறதுக்கு இங்கே இல்லை. எல்லாமே நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நம்ம எடுக்கிற டெசிஷன் தான். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சுதந்திரமே அது மட்டும்தான். நான் முன்னாடி ஒரு பாயிண்டில் சொல்கிறது வந்து ஏன் பேங்க் வேலையை விட்டு வெளில வந்தேன்னு சொல்லும்போது அப்போ நான் முன்னாடினு சொல்லிட்டு இருந்தேன், நினச்ச மாதிரி சேவ் பண்ணாமல் கூட ஒரு வாரம் இல்லாமல் போக முடியாது, டக்கின் பண்ணக்கூடாது, டக்கின் பண்ணாமல் இருக்க முடியாது, டை கட்டிட்டு போகணும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட எதுவுமே இல்லாமல் நம்ம நம்மளாக இருக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒன் ஆஃப் த வேலை தான் சினிமாவாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு சுதந்திரம் இது கொடுக்கும்போது இப்படி தான் படங்கள் பண்ணணும்னு யாருமே ரெஸ்ட்ரிக் பண்ண முடியாது. நமக்கான நேரம் வரும்போது அப்படி ஒரு படம் இப்போ மல்டி ஸ்டாரை எழுதும்போது நீங்கள் ரைட்டிங்காக யோசிக்கிற விஷயம் இல்லை ஏதாவது ஒரு படங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சதந்திரத்தில் அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாருக்குமே வந்துட்டு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இருக்கும், ரவிக்குமார் சார் கொடுத்துருப்பார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்த விஷயங்கள் ரைட்டிங்காக மல்டி ஸ்டாராக இருக்கும். நான் வந்து அதுக்கு உதாரணமாக வந்து நிறைய படங்கள் சொல்லலாம். ஆப்வியஸாக ஒரு மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச படம்னா ஆயுதலத்தை சொல்லலாம். ஆயுதலத்தை ஆப்வியஸாக நம்ம மாநகரம் எழுதுறதுக்கு ஒன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஆயுதலத்தும் கூட. ஓகே, ஆயுதலத்து, மும்பை எக்ஸ்பிரஸ், ஆரஞ்சு காண்டம் அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். அந்த ஒரு ஹைப்பர் லிங்கில் ஒரு கதையை சொல்கிறது அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த மாதிரி எல்லாம் பர்ஃபெக்ட் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணியிருந்த ஒரு படம், அந்த மாதிரி ஒரு படம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஊமை விழிகள், இணைந்த கைகள், இந்த ரெண்டு படத்தை நான் சொல்லுவேன். அது நீங்கள் திருப்பி யோசிச்சிங்கன்னா அது நைட் நிறையா இருக்கும், கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும், அதில் ஒரு விதமான ஒரு ஹாண்டிங் ஒரு இம்பேக்ட் ஒன்று இருக்கும் அந்த படம் முடியும் போது. அண்ட் இன்ஃபேக்ட் நான் என்னைக்காவது ரீமேக் ஒன்று பண்ணணும் அதுக்கான வாய்ப்பு அமைதுன்னா அது ஊமை விழிகளாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா அது அந்த கதையில் இருக்கிற அழுத்தமும் அந்த கேரக்டர்ஸ் மேலே இருக்கிற இதுவும் அதுதான் நம்ம நம்மளை பார்த்துக்கிற விதம் இல்லை. அந்த எவ்வளோ கேரக்டர்ஸ் இருப்பாங்க ஊமை விழிகளில், அத்தனை பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருப்பாங்க, எப்படி பாசிபிள்னே தெரியாது. அரும்பாண்டியன் சார் சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாரு, பட் ஆனால் அவர் உருவா காயினில் தாளம் போட சொல்கிற இடத்துல ஒரு ஃபைட் நடக்கும், அவருக்கு அவ்வளோ மாசம் இருக்கும். விஜயகாந்த் சார் சொல்லவே வேணாம். அண்ட் அவர் ரவிச்சந்திரன் சார் நடிச்சிருப்பார், ஜெய்சங்கர் சார், எத்தனை பேர் அதில் அதில் அந்த மாதிரி யாருக்குமே ஒரு சாரார் இல்லாமல் அது பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் எழுதும்போதும் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் சொல்லி. ஓகே, ஒவ்வொரு படமுமே உங்களுக்கு ஒரு பாடம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டரில் பண்ண தப்பை இதில் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஸோ அதுக்கு முன்னாடி கைதியில் பண்ண தப்பை மாஸ்டரில் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் அதை நாங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ மேபி ஏதாவது ஒரு படத்தை கம்பேரிட்டிவாக சொல்லலாமா, நான் இதில் ரொம்ப கொஞ்சம் புவராக இருந்தேன் இந்த ரைட்டிங்கில் இந்த பிளேஸில், ஸோ இதில் கொஞ்சம் அதில் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன். எல்லா படத்துலையுமே சொல்லலாம். மாநகரத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு வந்தேன், அந்த படத்தை இன்னும் பெட்டராக எடுத்துக்கலாமான்னு தோணும். கைதியை பொறுத்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு வந்து நான் இன்னும் கூட கொஞ்சம் மெனக்கெட்டுக்கலாமான்னு தோணும். இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம்னு. அண்ட் மாஸ்டரை பொறுத்தளவுக்கு டைம் எடுத்து எழுதுனதில் இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமோன்னு தோணும்.
ஏன்னா அது கமர்ஷியல் ஃபிலிம்னு தெரிஞ்சதாக பண்ணுறோம். பட் அதுலேயுமே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குங்கிற விமர்சனங்கள் வந்திருந்தது லாஸ்ட் டைம், அண்ட் லென்த்தை பற்றி இஷ்யூஸ் வந்திருந்தது. ஸோ அதையுமே இல்லாமல் அவாய்ட் பண்ணி இந்த ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் கொடுக்கலாமான்னு தோணும். இப்போ விக்ரம் ப்ராப்ளி இப்போதைக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது, இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்கோன்னு. நம்ம வளர வளர இன்னொரு 1.5 வருஷம் கழிச்சு இந்த படத்தை திருப்பி பார்க்கும்போது இதை நல்லா பெட்டராக பண்ணியிருந்துக்கலாமோன்னு ஏதாவது நமக்கு அன்னைக்கு தோணலாம். இன்றைக்கி பண்ணியிருக்க பாயிண்ட்டில் நல்லா பண்ணியிருக்கோமேங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அது அப்பப்போ மாறி நம்ம அதை கடந்து வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். இன்றைக்கி ப்ரௌடாக நம்மளோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமை யாருக்கும் போட்டு காட்ட முடியாதுல்ல. ஆனால் 10 வருஷம் முன்னாடி வீட்டுக்கு வரவங்க எல்லார்ட்டையும் கூட காமிச்சிருப்போம், பார்த்தீங்களா இப்படி படம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி போட்டு காட்டும்போது நமக்கே வெக்கமாக இருக்கும்ல, அது எப்பவுமே நடக்கிறது. கமல் சாரோட ஒவ்வொரு கேரக்டர் அவருடைய படங்களை வந்துட்டு ரெஃபரன்ஸாக காட்டி தான் எனக்கு லோகேஷ் சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பிக் பாஸில் கமல் சார் சொல்லியிருப்பார். என்னென்ன படங்கள், ஸோ எதற்காக அந்த ரெஃபரன்ஸ், ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க வரக்கூடாது, அந்த சாயல் வந்துடக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸ் இருக்கும், பட் இருந்தாலும் இந்த படங்களோட ரெஃபரன்ஸ் காட்டுறது. அவர் ஒன்று பண்ணும்போது நான் போய் என்ன சொன்னேன், சார் இது சூப்பர் சார், ஆனால் என்னென்னா நான் என்ன எதிர்பார்த்தேன், என்ன மைண்ட் இருந்ததுன்னா ஒரு சீன் ஒன்று இருக்கு, அதில் சொன்னேன் சார் விரும்மாண்டியில் அந்த வாய்தா சீனில் வந்து இப்படி வாயர் என்ன செய்ய தொடப்பீங்க சார், ஓ அந்த மாதிரி வேணுமா, இல்லை சார் அந்த மாதிரி வேணும் ஆனால் அது வேணாம் சார் அது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அப்படி பேசுறது. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலராக ஒரு வாய்ஸ் ஒன்று அவர் பேசணும், அந்த வாய்ஸ் அப்போ நான் அவர்கிட்ட போய் சார் இதே கேரக்டர் வந்து விரும்மாண்டி பேசியிருந்தா எப்படி சார் பேசியிருப்பார், நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி சொல்லுவேன். அது படத்துக்கு தேவையில்லை பட் ஆனால் அவர் அது ட்ரை பண்ணுவார். அண்ட் அதே சீனே வந்து சார் மைக்கேல் மனக்காமராஜ் இல்லை மைக்கேல் பேசியிருந்தார் எப்படி இருக்கும் சார் சொல்லியிருந்தேன், மைக்கேல் வாய்ஸ் இருப்பார். இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா இந்த டைம் லைனில் நமக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் இருக்குல்ல. இப்போ மைக்கேல் மேலே காமராஜர்னா நான் 5th படிக்கும்போது ஒரு அடிக்கடி டிவியில் பார்த்த படம், குருதி பொண்ணுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், விரும்மாண்டிக்கு சொன்னேன், ஆளவந்தான் குறைக்கும். ஒவ்வொரு படங்களும் நமக்கு இந்தந்த ஏஜ் ஞாபகப்படுத்தலை, நம்ம வளர்ந்து வரும்போது பார்த்து வருவாங்கல்ல, இது நமக்கு அப்படி இருக்கும் அவருக்கு அப்படி இருக்காதுல்ல. அவருக்கு எவ்ரிடே இட் இஸ் அ ப்ரொடக்டிவிட்டி, நம்ம எப்படி நடிச்சிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஸோ அது நம்ம வந்து அவர் வந்து அவர் டே டு டே அவர் தொழிலாக பண்ணதை வந்து நம்ம ரசிகனாக கீழ் நின்று ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதை போய் கேட்டு வாங்குறது தான் அதுலேருந்து விஷயமே, போய் சார் எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும் இந்த படம் வேணும் இந்த படம் வேணும்னு. அண்ட் அதுதான் அவர் பிக் பாஸையும் சொல்லி காமிச்சார் நினைக்கிறேன், என்கிட்டே வந்து என் படத்தை போட்டு காமிச்சு இந்த மாதிரி நடிக்க சொல்கிறேன் அப்படின்னு. ட்ரெய்லர் பார்க்கும்போது மூணு பேரோட கண்ணும் அப்படியே விளையாடுது, கண்ணும் லோகேஷும், ஸோ இந்த கெமிஸ்ட்ரி பற்றி இல்லை ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டார்ஸுமே வந்து பயங்கர ப்ரொஃபஷனலாக மிகப்பெரிய ஆட்கள் இல்லை, அவங்களோட தொழில் அவங்க மிகப்பெரிய ஜாமான் இல்லை. ஸோ நான் நினைக்கிறது வந்து அவங்க தன்னில் இன்னும் அதிகமாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு. எந்த ஒரு விஷயம் ஆகட்டும், கோபமோ தாவமோ என்ன ஒரு விஷயமோ அதை வந்து கண்ணில் அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அண்ட் அது வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கிடைக்கும்போது அதை நான் ஃபிலிம் பண்ணலைன்னா தான் தப்புன்னு நினைப்பேன். என்னை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன தான் பேசி பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவங்க எல்லாருமே எக்ஸ்ப்ரெசிவான ஆகி சொல்லுவாங்க. சார் கமல் சார் சொல்லவே வேணாம், ஃபஹத் ஃபாசில் அண்ட் சேதுனா மூணு பேருமே மூணு மான்ஸ்டர்ஸ் தான் அவங்க நினைக்கல. ஸோ அதனால் அந்த கண்ணுக்கு ஷார்ட் வைக்கும்போதே அந்த சீனோட எமோஷன் என்னென்னு புரிஞ்சிடும். அண்ட் ஆப்வியஸாக சூர்யா சார், அண்ட் அவருக்குமே அதுக்கான ஷார்ட் இருக்கும், கண்ணுக்கான விஷயம் இருக்கும், அவர் காட்ட வேணாம்னு சொல்லி முடிவு சார் சர்ப்ரைஸாக ஆடியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி. ஏன்னா பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் எல்லார்ட்டையுமே கண்ணு ஷார்ட் வைக்கிறதுங்கிறது அது ஒரு நமக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ளஷர் தானே. ஸோ விக்ரம் ஆக்சுவலாக அது ஒரு ஸ்பின் ஆஃப் தானா இல்லை சீக்வலாக கன்சிடர் பண்ணிக்கலாம்? டெஃபினட்டாக சீக்வல் இல்லை, விக்ரம் ஒரு ஸ்ட்ரைட் இண்டிவிஜுவல் தனி ஃபிலிம். ஓகே, அந்த கேரக்டர் விக்ரம், வாட் இஃப் விக்ரம் ஸ்டில் அலைவ் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஏஜென்ட் விக்ரம் வந்து இன்னும் 1986 வந்து அந்த கேரக்டர் கனெக்டை தாண்டி அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சொன்னேன். ஓகே ஓகே, தலைவர் ஃபேன் அண்டு உலகநாயகன் ஃபேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணுற அந்த ஒரு பாயிண்ட்டை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படின்றது தெரியும், நீங்கள் ஒரு பக்கம் கமல் சார் ஃபேன், ரெண்டு பேரும் இணையிறது. ஏன்னா எங்களுக்கு அந்த ஆடியோஸ்லாம் கேட்கும்போது பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு, போர்க்கண்ட சிங்கம்லாம் கேட்கும்போது அப்படி இருந்துச்சு, ஒரு முழு கதையுமே ஒரு பாட்டுக்குள்ளே அடக்குனா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் உணர்ந்த அந்த போர்க்கண்ட சிங்கம். ஸோ உங்களுக்கும் அவருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி அதை எப்படி அவுட் எடுப்பீங்க? இப்போ நான் எப்படி ஒரு ரஜினி சார் படத்தை தியேட்டரில் பார்க்குறது மிஸ் பண்ணியிருப்பேன், வாய்ப்பே கிடையாது. அதோட செலப்ரேஷன் வேறு, அது நம்ம போய் வந்துருச்சு பார்த்தோம். அதே மாதிரி தான் அணுகுதும், எந்த ஒரு பாயிண்ட்லேயும் கமல் சாரோட படத்தை மிஸ் பண்ணதோ ரசிக்காமல் இருந்ததோ இல்லை. அண்ட் நாம் படம் பண்ணும்போது மோர் தென் டெக்னீஷியன்ஸ் நான் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்றி எப்படி சொல்லலாம்னா இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு ரத்னா உரேடி விஜய் மடன் அஸ்வின் இவனுங்கெல்லாம் இருக்க மாதிரி அந்த ஃபிலிம் அட்டர்னிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் கன்சிடரிங் மஸ் ஃபேமிலி அப்படின்னா அதை நான் அணுகிட்டு சொல்லுவேன். ஓகே, அந்தளவுக்கு அவன் க்ளோஸுங்கும்போது
டெக்னீஷியனை தாண்டி எனக்கு ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று பண்ணணும் ஏற்படுத்துக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. அண்ட் அது கமல் சார்னு வரும்போது நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான். பீங் எ சூப்பர் ஸ்டார் ஃபேன், கமல் சார் படம் பண்ணும்போது இன்னுமே பயங்கரமாக வேற ஒரு ஏரியாவில் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதாவது வேற ஒரு என்னன்னு சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறது, இது ரொம்ப டார்க்கான ஃபிலிம், டார்க் இன் த சென்ஸ் ஒரு டார்க் கமர்ஷியல் ஃபிலிம், இது ஒரு கைதி மாதிரியான வேர்ல்டில் இருக்க படம். அணி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதே இல்லை. ஸோ அவருக்குமே இது ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரை இது. ஸோ அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்கணும் அண்ட் அந்த மாதிரி பண்ணதான். இதில் அணியோட பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்குன்னு நம்புகிறேன். நான் தான் அணிகிட்ட விளையாட்டவே சொல்லிருப்பேன், மார்வெலுக்கு இதனால் மியூசிக் போட்டேன், முதல்ல டிசிக்கு வந்து மியூசிக் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன் சூர்யா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டாக் போயிட்டு இருக்கிறது வந்து இரும்புகை மாயாவியா அப்படின்ற ஒரு, ஏன்னா நீ ஆல்ரெடி பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு தாட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ சூர்யா அவர்கள் உள்ளே வந்திருக்கார் அப்படின்னா ஏன் சூர்யா அப்படின்ற ஒரு, அதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். எனக்கு சூர்யா சார் கூட ரொம்ப வருஷம் ட்ராவல் இருக்குது. மீன் மாநகரம் வந்து பிரபு சாரோட கம்பெனியில் கைதி மாநகரம்லாம் பண்ணதால் நான் அங்கேயே தான் இருந்திருக்கேன். நான் அங்கே அடிக்கடி நான் சாரோட மீட் பண்ணுறதுக்கிட்ட நிறைய கதைகள்லாம் அவர்கிட்ட பேசியிருக்கோம். அது வேறு வேறு காரணங்களுக்காக நடக்காமல் போயிருக்கு. இரும்கை மாயா நடக்காமல் போனதுக்கு ஒரே காரணம் நான் தான். ஏன்னா பிரபு சார் வந்து ரொம்ப ஹோப்ஸ் வச்சுருக்கார் அந்த கதை மேலே இந்த செகண்ட் வரையும். ஏன்னா ஃபஸ்ட் எழுதுன ஒரு பெரிய கதை ஒன்று, அது பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி 8 மாதம் அதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் காலையில் எழுந்துச்சு போய் சார் இந்த படம் நான் உடனே பண்ண விரும்பலை, இப்போ தான் மாநகரம் ஒரு குட்டி படம் பண்ணியிருக்கேன், இது இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்குது, இது நான் தாங்கணும்னு தெரியாது, எனக்கு அதுக்கான கான்ஃபிடன்ஸ் இப்போ இல்லை, லேட்டராக பண்ணிக்கலான்னு சொல்லி நானும் ஆப்ட் அவுட் ஆனதான் அந்த படத்துலேருந்து. ஓகே. ஸோ அந்த கட்டத்திலேருந்து எனக்கு சார் கூட அடிக்கடி மீட்டிங் போவோம், வேற ஒரு கதை பிரபு சார் அடிக்கடி பேசுகிற கதைகள்லாம் அங்கே அனுப்பிவிடுவார், அங்கே போயிட்டு வருவேன். ஸோ அப்படி நடந்ததுக்கப்புறம் இந்த கதையில் யோசிக்கும் போது சூர்யா சார் வந்து இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. அண்ட் ரொம்ப போல்டாக பயங்கர அட்ராக்ஷஸாக ஒரு கேரக்டர் ஒன்று சார் பண்ண வைக்கணும்னு சொல்லி முன்னாடி எழுதியிருந்தது தான். ஸோ அதுக்கு இதில் பண்ண வச்சு பார்க்கலான்னு சொல்லி நான் ரொம்ப டவுட்டோடு தான் போய் அவர்கிட்ட சொன்னேன். அப்ரோச் பண்ணும்போது சார்கிட்ட சொன்னேன், சார் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் லேட்டராக நடந்ததா இல்லை இப்போ சமீபம்? இது லேட்டராக ஒரு 2 மாதம் இருக்கும், 1.5 மாதம் முன்னாடி நடந்தது. அப்போ சொல்லிட்டு நான் போய் சொன்னேன், சொல்லி முடிச்சு நைட்டு சொல்லி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன், டைம் எடுத்துக்கிட்டாரு, நைட் கால் பண்ணி நான் பண்ணுறேயான்னாரு. அவ்வளோதான் அவர் கொடுத்த கால். அண்ட் அவர் அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக அவ்வளோ வந்துட்டார். அவருக்கு தான் கஷ்டம் என்னென்னா வேற ஒரு படத்துலேருந்து இடையில இங்கே வந்து நான் டைமே கொடுக்கல அவருக்கு, அதுக்குள்ளே அவர் இதுக்கு அடாப்ட் ஆகி ஒன்று பண்ணிவிட்டு வெளில போகணும். பட் ஆனால் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஐ மீன் ரொம்ப ஒரு மாதிரி அவருக்குமே அட்வென்ச்சரஸாக இருந்தது. முடிச்சு போகும்போது எல்லாரையும் பார்த்து பயங்கரம் கை கொடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணி போனார். போகும்போது சொல்லிட்டு போனார், ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கியா அந்த செட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார். அப்புறம் எப்படியும் இருக்கலை, கொஞ்ச நாள் இருக்கை மாதிரி பண்ணி தான் அவர். மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்றத நீங்கள் விக்ரம் செட்டில் நான் பார்த்தேன், கண் கூட பார்த்தேன், ஒரு ஃபேன் பாயாக நான் பார்த்தேன், 3 பேர் இருக்கிற அந்த ஒரு இது அப்படின்னு சொல்லி. காம்பினேஷனாக இருக்கும்போது ஆப்வியஸாக பிடிச்சது எல்லாம் இருந்தது. எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா கமல் சாருக்கு மேக்கப் போடுறதுக்கு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அவர் மூஞ்சியில் பிளட் மேக்கப் போடுறதுக்கு. கோவிட் ரீசன்ஸ்னால அவங்களால வர முடியல ஒரு பாயிண்ட்டில் யோசிச்சு. அப்புறம் நான் சார்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், சார் அந்த மூஞ்சியில் வர பிளட் மார்க்ஸும் மேக்கப் மட்டும் நான் போடவா, அதுலேருந்து பண்ணிக்கலாமா, எனக்கு இந்த மாதிரி வேணும்னு தோணுது, எனக்கு இந்த மாதிரி சரி வான்னு கூப்பிட்டு போய் கேரவனில் உட்காண்டார். ஒரு 1.5 மணி நேரம் மேக்கப் போட்டேன். ஃபஸ்ட்டாக அப்படி கை வைக்கும்போது அவர் இந்த கை இப்படி பிடிச்சி இப்படி உங்களுக்கு பயம் இல்லைன்னா தான் மேக்கப் வரும் அப்படின்னாரு. ஓகே சார், நானே அந்த கை பிடிச்சிட்டு அப்போ தான் மேக்கப் போட ஆரம்பித்தேன். அண்ட் 1.5 மணி நேரம் முடிச்சு அவர்கிட்ட காமிச்சேன், அவர் மிரர் பார்த்தாரு, பார்த்துட்டு ஓகே இது யார் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லை எப்படி வேணும், நீங்கள் ஓகே சொன்னால் நானே டெய்லியும் பண்ணிடுவேன் சார் அப்படின்னா அவர் ஓகே சொன்னார். 32 நாள் நான் தான் சார் மேக்கப் போட்டேன். ஓகே அந்த படத்தில். அண்ட் அது ரொம்ப மெமரபுளான எனக்கு மொத்தமும். சார் டெய்லி வந்தோடனே யூனிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உள்ளே போய் சார் மேக்கப் போட்டு தான் கூப்பிட்டுருவேன் சார். ரொம்ப இது எப்படி பழகுனீங்க மேக்கப் போடுறது? ஏன்னா அது நீங்கள் ரத்தம் ரத்தக்கரையாக இருக்கிறது அந்த ஒரு பார்ட் வந்துட்டு நமக்கு என்ன தேவைங்கிறது தானே, என்ன தேவைங்கிறதுக்கு மட்டும் அளவு தெரிஞ்சுட்டா போதுங்கிறதா. அண்ட் சாரோட இதில் நிறைய படிச்சிருக்காங்க, அவர் மேக்கப்புக்கு எவ்வளோ மெனுக்கெடுவார் எவ்வளோ பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த கேரக்டர் அந்த நீடுக்கு என்ன தேவையோ அது ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் பேவியோ ப்ராஜெக்ட்ஸ் வழங்கும் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் நெஞ்சுக்கு நீதி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.